ஸ்ரீபெரும்புதூரில் பழுதடைந்த நின்ற மின்சார பேருந்தை போக்குவரத்து காவலர்கள் சீர் செய்து இயக்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். சந்திரசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா பல, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றி உள்ள 5 சிப்காட்டில் சுமார் 1000 மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் கூட்டு சாலையில் தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் 1000 மேற்பட்ட பேருந்துகள் வழியில் சென்று வருவதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருது. வழக்கமாக இந்நிலையில் இன்று காலை ஸ்ரீபெரும்புதூர் அந்த கூட்டு சாலையில் மின்சார பேருந்து ஒன்று கடற்கரையிலேயே பழுதடைந்து நின்றது காரணமாக ஒரு மணி நேரத்துக்குமா நின்றால் இப்ப கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இந்நிலையில் அங்கு போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலர் மற்றும் காவலர் இருவரும் அந்த பேருந்தில் சென்று என்ன பிரச்சனை என்று ஆராய்ந்து பார்த்து இது தொடர்பாக பேருந்து அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்து செல்போன் மூலமாக அவர் கொடுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அந்த பேருந்து சென்சார் மூலமாக நின்றது என கண்டறியப்பட்டு சரி செய்து தற்பொழுது அந்த பேருந்தை மறுபடியும் வழக்கம் போல எழுதி தற்போது சென்று கொண்டிருந்தது. சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த போக்குவரத்து நடுரோட்டிலேயே நின்றப்பட்டதால் கடும் போக்குவரத்து ஏற்பட்டது. துரிதமாக போக்குவரத்து காவலர்கள் செய்த செயலால் அப்பகுதியில் பெரும் பாராட்டுக்கு ஏற்படுத்தப்படலாம். நன்றி சந்திரசேகர், விவரங்களை பதிவு செய்தமைக்கு.